ஹை வீவர்ஸ், அஸ்லாம் அலைக்கம். வெல்கம் டு ஏஎஃப் லைஃப் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் குலாப் ஜாம் எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மைதா 300 கிராம் எடுத்துக்கலாம். அதோட சால்ட்டும் ஆப்ப சோடாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடா வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம வீட்டிலையே செஞ்ச மில்க் மேடு இருக்குது, அதை ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை 1 ஹவர் கழித்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது சுகர் சிரப்பு ரெடி பண்ணலாம். 1/4 கிலோ சீனி, அதே அளவு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சோன்னு உப்பு போட்டு ஏலக்காவை பொடி பண்ணி போட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ரோஸ் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ மீடியமான ஃப்ளேமில் குலாப் ஜாமு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்ச குலாப் ஜாமை நம்ம இப்போ அந்த ஜீராவில் ஆட் பண்ணிடலாம். 2 ஹவர்ஸ் கழித்து குலாப் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.